நாம இன்னைக்கு பார்க்க போறது ரெடியூஸ்டு சிலபஸ் பாட்னி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த குரூப் இருக்கு இல்லையா பியூர் சயின்ஸ் குரூப் அதுக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் பாட்னி போடுறேன் ஸோ ஃபஸ்ட் சாப்டர் என்ன ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட் 1 and 2 பேஜில் ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்குது அதுதான் அங்கே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவன்ஸ் மேல் ரீப்ரக்டிவ் பார்ட் ஆண்ட்ரீஷியம் ஃபீமேல் ரீப்ரக்டிவ் பார்ட் கைனீஷியம் இது வந்து 6th பேஜ்லேருந்து 13th பேஜ் வரையும் இருக்குது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவன்ஸ் அப்போமிக்சஸ் பாலி எம்பிரியானி பார்த்தனோகார்பி இது 22லேருந்து 27 பேஜ் வரையும் இருக்குது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் சாப்டர் 2 ஹெரிடிட்ரி அண்ட் வேரியேஷன் வந்து 34 பேஜில் இருக்குது மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பீ பிளான்ட் டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு மெண்டலிசம் மோனோஹைப்ரிட் கிராஸ் மெண்டல் அனலிட்டிக்கல் அண்ட் எமர்ஃபிக்கல் அப்ரோச் இதெல்லாம் 35லேருந்து 37 பேஜ் வரையும் இருக்குது டெஸ்ட் கிராஸ் பேக் கிராஸ் டைஹைப்ரிட் கிராஸ் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் இன்ட்ராஜீனிக் ஜீன் இன்டராக்ஷன் இதெல்லாம் இதுவரையும் 37லேருந்து 42 வரையும் அப்புறம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ் கோடாமினன்ஸ் 1:2:1 லீத்தல் ஜீன்ஸ் பிளியோட்ராஃபி எ சிங்கிள் ஜீன் அஃபெக்ட்ஸ் த மல்டிபிள் ட்ரைட்ஸ் இன்ட்ராஜீனிக் ஜீன் இன்டராக்ஷன் இதெல்லாம் 42லேருந்து 45 வரையும் பேஜஸில் இருக்குது நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லிங்கேஜ் கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தியரி கைண்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜ் லிங்கேஜ் அண்ட் குரூப்ஸ் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் ரீகாம்பினேஷன் ஜெனட்டிக் மேப்பிங் மல்டிபிள் அலீல்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிகோஷியானா இது வந்து 54லேருந்து 59 பேஜஸ் வரையும் இருக்குது டிஎன்ஏ மெட்டபாலிசம் இன் பிளான்ஸ் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இது 67-68 பேஜஸில் இருக்குது அண்ட் டெய்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் பிளான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் இன் பிளான்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங் இன் பிளான்ஸ் ஆர்என்ஏ எடிட்டிங் ஜம்பிங் ஜீன்ஸ் இதெல்லாம் 69லேருந்து 76 பேஜ் வரையும் இருக்குது ஃபோர்த் சாப்டரை வச்சுக்கலாம் பிரின்சிபிள் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் எஸ்சிபி அது ரெண்டுமே இருக்குது அண்ட் 4.3ல் அதாவது 4.3 சொல்ல வேண்டாம் ஏன்னா இது வந்து நிறைய தப்பாக இருக்குது இந்த எக்ஸசைஸ் நம்பர் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதுவே பார்த்துக்கலாம் என்னது டாப்பிக்கே அட்வான்ஸ்மெண்ட் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜியில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கும் ப்ளஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்டெப்ஸ் அது இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே இருக்குது அதே மாதிரி 4.4 டூல்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அது ஃபுல்லாக படிக்கணும் இங்கே வெறும் 4.4 தான் கொடுத்துருக்காங்க அந்த சப் எக்ஸசைஸ் கொடுக்கல அதனால் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம் அண்ட் 4.5 வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அதுவும் ஃபுல்லாக இந்த 4.4 4.5 ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம் 4.6 வந்து ஸ்க்ரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ஸ் அப்புறமா தட் இஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் காலனி மெத்தட்ஸ் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ப்ளூ ஒயிட் காலனி மெத்தட் அது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ் ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் மாலிகுலார் டெக்னிக்ஸ் ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரிசஸ் நியூக்ளிக் ஆசிட் ஹைப்ரிடைசேஷன் bioassay for targeted gene effect genome sequencing and plant genome project 90லிருந்து 96 பேஜ் வரையும் இருக்கு evolutionary pattern assay using dna genome editing crispr-cas9 rna interferencing ஸோ இதெல்லாம் வந்து 90லிருந்து 96 வரையும் இருக்கு bioremediation வந்து 99 to 100 இருக்குது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து 101 to 102 சாப்டர் 5 வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.1, 5.2 சொல்லியிருக்காங்க 5.1 வந்து கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் 5.2 வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இது ரெண்டுமே இருக்குது
அதுக்கப்புறம் 5.23 ல டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல மெரிஸ்டெம் கல்ச்சர் பிளஸ் டைப் 3 வந்து தட் இஸ் டைப் 3 டைப் 4 ஸோ டைப் 3 என்னன்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரும் டைப் 4 வந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் ஸோ டை மெரிஸ்டெம் கல்ச்சர் இருக்குது புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் இருக்குது அண்ட் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் இருக்குது பிளஸ் 5.4 வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இருந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் அந்த சப் எக்ஸசைஸ் டாபிக் இங்கே ஃபுல்லாக கொடுக்கலை ஆனால் உங்களுக்கு இருக்குது 5.4 அப்ளிகேஷன்ஸில் இருந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் அதுக்கு நடுவில் வந்து நிறைய வைரஸ் ஃப்ரீ கல்ச்சர் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேவா அது நடுவில் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும் க்ரையோ ப்ரிசர்வேஷன் வரையும் படிக்கணும் அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் இருக்குது அப்புறமா ஃப்யூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி ஃப்யூச்சர் ஆஃப் த பயோடெக்னாலஜி இதுதான் லாஸ்ட் டாபிக் இந்த சாப்டரில் நெக்ஸ்ட் சாப்டர் 6 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இக்காலஜியில் வந்து டெஃபினிஷன்ஸ் ஆஃப் இக்காலஜி இக்கலாஜிக்கல் ஹெராக்கி ஹேபிடேட் அண்ட் நிச் இக்கலாஜிக்கல் ஈக்வலன்ஸ் இது 123லேருந்து 125 பேஜ் நம்பர் வரையும் இருக்குது அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சரில் தெர்மல் ஸ்டாட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்தா போதும் அது 126ல இருக்குது அண்ட் வாட்டர் அது வந்து ஃபுல்லாக இருக்குது அந்த எஃபெக்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது ஸோ 127லேருந்து 128க்குள்ளே இருக்குது எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் டொப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் இது வந்து 129லேருந்து 135க்குள்ளே இருக்குது அது வரையும் இருக்குது எக்கலாஜிக்கல் அடாப்டேஷன் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் ஜீரோஃபைட்ஸ் மீசோஃபைட்ஸ் வந்து 136லேருந்து 139 வரையும் இருக்குது 139 தான் வரையும் இருக்குது நெக்ஸ்ட் 7th சாப்டர் ஈகோ சிஸ்டம் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் வந்து 150ல இருக்குது கான்செப்ட் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் 151ல இருக்குது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து 152ல ஃபுட் செயின் ஃபுட் வெப் இது வந்து 153ல இருக்குது எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் வந்து 154 155ல இருக்குது பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் கார்பன் சைக்கிள் ஃபாஸ்பரஸ் சைக்கிள் வந்து 156லேருந்து 158 வரையும் இருக்குது டைப்ஸ் ஆஃப் இக்கோசிஸ்டம் வந்து 158லேருந்து 159ல வரையும் இருக்குது பிளான்ட் சக்சஷன் காசஸ் ஆஃப் சக்சஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இக்கலாஜிக்கல் சக்சஷன் டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் ப்ராசஸ் ஆஃப் சக்சஷன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் இது 162லேருந்து 168 வரையும் இருக்குது ஸோ சாப்டர் 8ல என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் க்ரீன்ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் அண்ட் ஓசோன் டெப்ளீஷன் இது 179ல இருந்து 182 பேஜ் வரையும் இருக்குது டீஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷன் வந்து 183-184ல இருக்குது இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன் IUCN எண்டமிக் சென்டர்ஸ் அண்ட் பிளான்ஸ் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் இது வந்து 186லேருந்து 191 வரையும் இருக்குது சீவேஜ் டிஸ்பர்சல் அண்ட் GIS இது 193லேருந்து 195 வரையும் இருக்குது இதில் 8.11 வந்து EIA ஒன்று இருக்குது அந்த பேஜ் நம்பருக்குள்ளே நடுவில் வரதுனால அதை சொல்கிறேன் அது உங்களுக்கு இல்லை அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க ஸோ சாப்டர் 9 வந்து பிளான் ப்ரீடிங் ஸோ பிளான் ப்ரீடிங்கில் 9.5 வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாம் அதில் வந்து நீங்கள் வந்து க்ரீன் மென்யூரிங்கும் பயோ பெஸ்டிசைட்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்புறம் பிளான் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான் ப்ரீடிங் இருக்குது நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் பிளான் ப்ரீடிங்கில் வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ அது வந்து 202லேருந்து 208 பேஜ் வரையும் இருக்குது நெக்ஸ்ட் சாப்டர் 10 வந்து எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசனல் பிளான்ஸ் அதில் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா மெடிசனல் பிளான்ஸும் வரும் என்டர்பியரல் பாட்னிங்கில் வந்து மஷ்ரூம் கல்ச்சர் சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர் ஆர்கானிக் ஃபார்மிங் இது வந்து 233லேருந்து 240 வரையும் இருக்குது ஸோ 233-238 அண்ட் 238லேருந்து 240 வரையும் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த சப்ஹெட்டிங்ஸை கரெக்டாக பார்த்து நீங்கள் படிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதன்படி படித்து உங்களோட போர்டு எக்ஸாமை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.